தமிழ்ல ஈயடிச்ச காப்பி அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப கஞ்சமா இருக்கிற பர்சன் தான் மீரா. வந்து சரியான கஞ்சத்தனமானவர், தமிழ்ல வளருவாயின்னு சொல்லுவோம் இல்லையா. வீட்டுல இப்படி தாண்டாம உட்காந்துட்டு இருக்காதே, கோவமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹலோ எவ்ரிவன், ஐ எம் தனலட்சுமி, வெல்கம் பேக் டு லாங்குவேஜ் குவெஸ்ட். இன் தி லாஸ்ட் வீடியோ வி ஹட் சீன் ஹவு டு டிஸ்கிரைப் பீப்புள்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் தி பாசிட்டிவ் வே, ரைட். சேம் வே டுடே ஐவ் காட் ஃபைவ் பவர்ஃபுல் வே டு டிஸ்கிரைப் பீப்புள்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் தி நெகட்டிவ் வே. நம்மளை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவான பீப்புள் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் பாசிட்டிவான பீப்புளும் இருப்பாங்க, நெகட்டிவான பீப்புளும் இருப்பாங்க. அவங்கள எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐ ஹோப் யூ ரியலி ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Very first one that I have here is copycat. Copycat means a person who is copies others or imitate others' attitude or behavior, dressing sense, ideas, அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு person ஒரு பர்சனை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறது தான் வந்து copycat அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் ஈயடித்த காப்பி அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் டோன்ட் பி ஆஸ் அ காப்பி கேட் அப்படின்னு சொல்லுவோம். சில்ட்ரன் கிட்ட மோஸ்ட்லி இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுவாங்க. லெட்ஸ் சீ த எக்ஸாம்பிள். காப்பி அடிக்கிறவன் தானே, பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி காய் யூ ஆர் ஜஸ்ட் அ காப்பி கேட் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் காப்பி கேட் அப்படிங்கிற வேர்டை வந்து ஒரு க்ரைம் நடக்கும்போது, அந்த க்ரைம் ஏற்கனவே ஒரு க்ரைம் நடந்திருக்கும், அந்த க்ரைமை பார்த்துட்டு இன்னும் அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னும் ரெண்டு மூணு க்ரைம்ஸ் வந்து நடக்கும், அந்த மாதிரி இடத்துலையும் இட் இஸ் அ காப்பி கேட் க்ரைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெட் சி த எக்ஸாம்பிள் ஃபார் தேட். ஏற்கனவே நடந்த தாக்குதல் மாதிரி இப்போ மூணு தடவை நடந்துருச்சு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீ காப்பி கேட் அட்டாக்ஸ் ஹவ் அக்கர்ட் சின்ஸ் தென் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த லிஸ்ட் இஸ் சீப் ஸ்கேட். சீப் ஸ்கேட் மீன்ஸ் அ பர்சன் ஹூ ஹேட்ஸ் டு ஸ்பெண்ட் மணி ஈவன் ஃபார் அ ஃபேர் ஷேர் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழில் சொல்லணும்னா கஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கஞ்சமாக இருக்கிற பர்சனை தான் வந்து சீப் ஸ்கேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து யூஸ்வலாக ஸ்டிஞ்சி இல்லைனா வந்து மைசர் அப்படின்னு சொல்லுவோம். அட்வான்ஸாக சொல்லணும் அப்படின்னா சீப் ஸ்கேட் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் சீ த எக்ஸாம்பிள். இப்படி கஞ்ச பிசனாரே இருக்காத, இது உன்னோட டோன், நீ தான் பில் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி சச் அ சீப் ஸ்கேட், இட்ஸ் யோர் டேர்ன் டு பே த பில் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மீரா வந்து சரியான கஞ்சத்தனமானவ, அவளோட சொந்த தேவைக்கே செலவு பண்ண மாட்டா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா மீரா இஸ் சச் அ சீப் ஸ்கேட், ஷீ டசன்ட் லைக் டு ஸ்பெண்ட் எனி மணி ஈவன் ஃபார் ஹர் ஓன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், பிளாப் அ மவுத். Blabber mouth means a person who talks too much and share all secrets to others அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழில் வளருவாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள தான் இங்கிலீஷில் பிளாப் அ மவுத் அப்படின்னு சொல்லுவோம். பிளாப் அ மவுத் அண்ட் சேட்டர் பாக்ஸ் ரெண்டுமே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பர்சன் வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறதோட இல்லாமல் அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் சொன்னோன்னா அதை அப்படியே அடுத்தவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பர்சனை தான் நம்ம பிளாப்பர் மவுத் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் இதே எக்ஸாம்பிள், நீ உன்னோட ப்ராஜெக்ட் பிளானை ராகேஷ் கிட்ட ஷேர் பண்ணிடாத, அவன் சரியான வளர்வாயி கண்டிப்பாக ஆஃபீஸ் பூரா பரப்பிடுவான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ டோன்ட் ஷேர் யுவர் ப்ராஜெக்ட் பிளான் டு ராகேஷ், ஹீ இஸ் சச் அ பிளாப் அ மவுத், டெஃபினெட்லி ஹீ வில் ஸ்பில் த டீ த்ரூ அவுட் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்பில் த டீ அப்படிங்கிறது இட் இஸ் அ இடியம். அதை வந்து நம்ம இந்த இடத்துல என்ன மீனிங் தருதுன்னா ஃபுல்லாக பரப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம ஸ்பில் த டீ அப்படிங்கிற இடியமாக யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் தட் ஐ ஹேவ் ஹியர் இஸ் freeloader. Freeloader means a person who takes advantage of others' generosity or with their hospitality அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்க ரொம்ப ஹெல்பிங் நேச்சரோடு இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களோட ஹெல்பிங் நேச்சரை வந்து ரொம்ப ராங்காக யூஸ் பண்ணிக்கிறது. சரி, அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்களே இருந்துட்டு போகுது, நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவங்களோட ஹெல்பிங் நேச்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற பர்சனாலிட்டியை தான் நம்ம வந்து ஃப்ரீலோடர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி என்னோடய பிரதர்கிட்ட சொல்லிட்டேன், வீட்டில் இப்படி தாண்டாமல் உட்காந்துட்ருக்காத, ஏதாவது வேறு வேலை தேடு, வேறு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டேன், பட் அவன் இன்னும் போகிற மாதிரி தெரியல. இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆல்ரெடி டோல் மை பிரதர் டு ஸ்டாப் பீயிங் ஃப்ரீலோடர் அண்ட் ஃபைண்ட் அனதர் ஜாப் பட் ஹீ இஸ்இன்ட் எட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இனிமேல் நான் ஃப்ரீலோடராக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா I am not ready to be a freeloader anymore அப்படின்னு சொல்லலாம். The last one that I have here is grouch.
கிராவுச் அப்படிங்கிறது அ பேட் டெம்பர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அ பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அபவுட் சம்திங் இன் அன் ஆங்க்ரி வே அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்போவுமே ஏதாச்சும் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை கோவமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா எப்போவுமே ரொம்ப கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி பர்சனாக தான் நம்ம வந்து கிரவுச் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் இது எக்ஸாம்பிள். எப்போ பார்த்தாலும் சிறு சிறுனே இருக்காத, எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்காத, இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காது இந்த மாதிரி கோவமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் பீயிங் அ கிரவுச் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆள் ஃபுல்லாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால அவள் வந்து ரொம்ப கோவமாக இருக்கா, ரொம்ப கோவமாயிட்டா, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா, அவள் வந்து பேட் மூடுக்கு போயிட்டா, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். ரெஸ்ட்லெஸ் ஒர்க் இன் அ டே மேட் அ கிரவுச் அப்படின்னு சொல்லலாம். That's it for the day, guys. I hope this lesson would be very interesting. Keep practicing and master your English. If you like my work, please make sure to subscribe and click the bell icon. I'll see you soon with another topic. Until then, take care. Bye-bye.